ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நமக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டெம்ப்ரவரியாக ஒரு சொல்யூஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் அது முன்னாடி கெஸ்ட் பண்ணியிருந்தேன், கரெக்டாக அதுவும் வந்துருச்சு. ஓகேங்களா, அது என்னன்றதை பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் ரிலேட்டிங் டு டவுன்லோடிங் தி ஹால் டிக்கெட் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி அண்ட் அனதர் எக்ஸாம் வித்தவுட் ஓடிஆர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் ஃபார் லிங்கிங் ஆதார் டீடைல்ஸின் ஓடிஆர்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதே தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஓடிஆரில் நம்மளுடைய ஆதார் டீடைல்ஸை இணைக்கணுன்றதை சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,50,000 தேர்வர்கள் மொத்தமாக பண்ணியிருக்காங்க. அதில் 70,000-க்கும் மேற்பட்டவங்க வந்து கடைசி இந்த 4 நாளில், இன்னிலிருந்து முன்னாடி இருக்க 4 நாளில் மட்டுமே வந்து இந்த மாதிரி இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. பாதி பேருக்கு லிங்க் பண்ணிட்டாங்க, ஓடிபி வரல, ஓடிபி வந்தாலோ டவுன்லோட் ஆகலை, ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருந்தது. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஓடிஆர் ரினீவல் இஷ்யூ வர போயிட்டுருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் பல தேர்வர்கள் வந்து இந்த 3/1/2021 அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி நடக்குது இல்லையா, அதில் வந்து இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. அதனால் இப்போ ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க விஷயத்தை பாருங்கள். தேர்வர்கள் நலனை கருத்தில் கொண்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாளையிலிருந்து தட் இஸ் 27/12/2020 முதல் ஓடிஆர் மூலமாக அல்லாமல், ஓடிஆர் மட்டும் பண்ணாமல் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பர்த்டே டேட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து எந்தெந்த எக்ஸாமுக்குன்னா 3/1/2021 நடக்கிற நம்ம குரூப் 1 அண்ட் 9 & 10 அப்போ நடக்கிற இன்னொரு தொழில் மற்றும் வணிக உதவி இயக்குனர் அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு வந்து இது அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓடிஆரே பண்ணலன்னா கூட, ஐ மீன் ஆதாரம் வந்து லிங்க் பண்ணலன்னா கூட, நம்ம இந்த 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனாலும் இது வந்து இப்படியே விட்டுறலாமான்னா கிடையாது. இதுக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்போனா 31/1/2021 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ பண்ணி ஆகணும். இப்போதைக்கு லைக் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி இஷ்யூ வச்சுல, அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாதுன்றத டிஎன்பிஎஸ்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இப்போவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. ஏன்னா 31/1/2021 ஒரு மாதம் கழித்து வரப்போது, இனிமே வரக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதனால் தாங்க சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு எந்த இஷ்யூ கிடையாது. இந்த சேம் நம்பர் கொடுத்துருக்காங்க, சேம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடி வச்சு நமக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட சொல்லி அதை க்ளியர் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு குரூப் 1 எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் இதாலேயே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. வெல்கமிங் ஒன். ஓகேங்களா. இந்த வீடியோவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களோ, லைக் இது பண்ண முடியலேன்னு இருக்காங்களோ, அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ ஆல்.